இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா ஃபெய்த் இன் ஹையர் ரியாலிட்டி இஸ் a great source of strength அப்படினு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம என்னைக்குமே பார்த்துட்டோம்னா நம்மள விட அடுத்த நிலை இருக்கக்கூடிய சக்தியை என்னைக்குமே நம்பணும். அப்படி நம்பிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதீத சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா. நம்ம அம்மா அவங்க மேல பெரிய பாசம் வச்சிருப்போம். அதே மாதிரி அவ மேல முழுமையா நம்புவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அப்பா திட்டிகிட்டே இருப்பா. அம்மாவை திட்டுற அதனால எனக்கு கோவம். ஆனால் அவர் மேலே பூர்ணமான அன்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையான நம்பிக்கை அவள் மேலே வச்சுட்டு இருப்போம். எப்படி அவள் மேலே ஒரு பாசம் நம்பிக்கை அவளுக்கு மேலே வந்துடும். அதே மாதிரி ஃபேமிலி. ஃபேமிலியில் கணவர் மனைவி. அடுத்தது குழந்தைகள் இல்லையா. இந்த 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 விஷயங்களில் ஏதாவது ஒன்று குழப்பம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து தானாகவே வந்துடும்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவள் எப்படி வேணால் இருந்து விட்டுருக்கட்டும் நம்ம அவங்க மேலே வைக்கக்கூடிய அன்பை முழுமையாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. இரண்டாவது பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய சக்தி வாய்ந்த உண்மையான சக்தி வாய்ந்தது யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கடவுள் தான். அந்த கடவுள் மேலே பூர்ணத்துவமான சரணாகதி அடைஞ்சுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதாவது டெடிக்கேட்டடாக முழுமையாக நம்மளை அர்ப்பணிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் எதை பற்றியும் பயப்பட மாட்டோம். சரி சார், இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதில் தபஸ் யோகா அப்படின்னு சொல்லியிருக்கிறது. தபம் பண்ணுறது தபஸ் பண்ணுறது ஜபம் பண்ணுறது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கும். வீட்டில் நீங்கள் ஸ்படிக மாலை துளசி மாலை அல்லது பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் 54 108 அதை அழகாக கையில் வச்சுட்டு இந்த விரலை பயன்படுத்தாமல் அழகாக அந்த கையில் போட்டுட்டு அந்த நுனி பகுதியில் பிடிச்சிட்டு உள்நோக்கி இழுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா காலையில் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு 3 முறை ஓ அப்படிங்கிற நாமத்தை 3 முறை ஜெபிச்சுக்கணும். ஜெபிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நாமத்தை சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றை உள்ளெடுத்து வெளியில் விடணும். ஒருவேளை நீங்கள் வந்து பரமேஸ்வரரை வேண்டதாக இருந்தா நம சிவாய அந்த நமங்கிற வார்த்தை முதல்ல ஆரம்பத்தில் கம்மியாகவும் பின்னாடி நல்ல பெருசாகவும் அந்த நாமம் இருந்துன்னா ரொம்ப விசேஷம். ஒருவேளை மகாவிஷ்ணுவுடைய நாமத்தை சொல்கிறேன்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இப்படி சுவாமியினுடைய நாபத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை அந்த ஜபமாலை முடிகிற வரைக்கும் ஒரு 54 108 நீங்கள் ஜபிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பெரிய மாறுதல் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் உடனே போகும். ஏன்னா மனசு முழுக்க பார்த்துட்டுலாம் இந்த சுவாமியினுடைய நாமம் நிறைஞ்சிடும். அப்போ கெட்டது அந்த இடத்துலேருந்து போயிடும். இது ஒரு அற்புதமான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஆக இன்றைக்கி ஜபயோகம் அதாவது தியானம் அடுத்தது பார்த்துட்டேன்னா சுவாமியினுடைய மந்திரம் இதை வச்சு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அழிக்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். மனசில் எத்தனையோ கவலை இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியலையா. கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் நன்னா வேண்டுங்க. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மாற்றம் உண்டு. வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.